மீண்டுமாக காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான இந்த தலைப்பின் கீழ் நாம் ஒவ்வொரு வாரமும் திருச்சபைகளை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகளை நாம் பார்த்து வருகிறோம். இப்பொழுதும் நாம் இந்த நாளிலே கூட ஒரு வசனத்தை வாசிக்கப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 வசனத்திலே, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். இந்த இடத்துல ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ உயிர் உள்ளவனாய் இருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். இந்த உயிர் உள்ளவனாய் இருந்து செத்தது அப்படின்னா என்ன அப்படின்பானா, பார்க்கறதுக்கு உயிர் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள நீ செத்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு வசனம் சொல்லுது. இங்க நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நீ உயிர் உள்ளவனாய் இருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் அப்படின்னா, இந்த சபை பார்க்கறதுக்கு உயிரோடு கூட தான் இருக்கு. இன்னைக்கும் அநேக சபைகள் பார்க்கறதுக்கு உயிரோடு கூட தான் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள வேதம் சொல்லுகிறது செத்தவனாக இருக்கிறார், செத்த கிரியைகள். இன்னைக்கு நிறைய சபைகளுடைய நிலைமை இன்னைக்கு அந்த நிலைமையில தான் இருக்கு. உலகளாவிய நான் சொல்லக்கூடியது, உலகளாவிய பார்க்கறதுக்கு சபைகள் ஆக்டிவாக இருக்கு. நிறைய சபைகள் கூட்டத்துக்கு குறைச்சல் இல்லை. அதான் ஒரு காலத்தில் சபைக்கு க்ரௌடுக்கு ஜனங்க வந்து ரொம்ப ஊழியக்காரங்க ஆசைப்பட்டாங்க. அதாவது நிறைய பேர் வரணும், ஆத்மா நிறைய ரட்சிக்கப்பட்டு வரணும்னு. இப்போ ஒரு அந்த லெவலுக்கு அவங்களுக்கு ஆத்மா மேலே அப்படி ஒன்றும் இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறைஞ்சபட்சம் எல்லா சபைகள்லையுமே ஒரு 300-400 பேர் வர்ற அளவுக்கு தான் இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு நான் எல்லாரையும் சொல்லலை, கிராமங்களில் உள்ள சபைகளெல்லாம் இன்னும் அதிகமாக வாஞ்சியோடு கூட பாரத்தோடு செய்கிற எத்தனையோ அருமையான ஊழியர்கள் இருக்கிறார்கள், தியாகமாக செய்கிறவங்க இருக்கிறாங்க, மிஷினரிகள் இருக்கிறாங்க. ஆனால் நான் அவர்களை குறித்து சொல்லவில்லை. இன்னைக்கு இந்த சபைகளில் கூட்டங்கள் அதிகமாக வந்துவிட்ட காரணத்தினால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, சபை இன்னைக்கு ஆராதனை இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் சபைக்குள்ளே ஒரு செத்த தன்மை ஒன்று இருக்கிறது. இந்த செத்த தன்மைனா என்ன, என்ன இன்னும் அதுக்குள்ளே ஜீவன் இல்லை. இப்போ ஒரு ஆராதனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆராதனை ஜீவனுள்ள ஆராதனையாக இருக்கணும். என்ன ஆராதனை இருக்குது, எப்படிப்பட்ட ஆராதனை நம்ம செஞ்சிட்ருக்கிறோம், நாங்கள் நல்லதானே ஆராதிக்கிறோம். ஆராதனை வேறு, ஜீவனுள்ள ஆராதனை வேறு. ஆராதிக்கிறது எல்லாமே ஆராதிக்கலாம், பிசாசு கூட ஆராதிக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிசாசுக்கும் ஆராதனை உண்டு. அந்த ஆராதனை ஜீவனுள்ள ஆராதனையா இல்லை, ஆராதனையில் நம்முடைய ஜீவன் இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இன்னைக்கு ஆராதனைகள் எப்படி இருக்குது, ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் இருக்குது, பயங்கரமாக கிராண்டாக இருக்குது, இன்னும் சொல்ல போனால் குவாலிட்டியாக இருக்குது. என்ன குவாலிட்டி, சவுண்டு குவாலிட்டி இருக்குது, எல்லாமே இருக்கனால எஃபெக்டிவாக இருக்குது, ஆனால் ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி இருக்கா? இன்னைக்கு சபைகள் சர்வீஸ், நான் ஆராதனை என்று சொல்வது வெறும் பாடலை மட்டும் சொல்லவில்லை, ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல ஒரு துதி பகுதி இருக்குது, இந்த துதி பகுதியில் ஒரு ஜீவன் இருக்குதா? இன்றைக்கி நம்ம துதி பகுதியை நடத்துகிறோமே, எதுக்காக நடத்துகிறோம்? பல சபைகளில் துதி பகுதி ஜனங்க கேதர் ஆகிற வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு தான் துதி பகுதி. அந்த ஒரு முதல் 15 நிமிஷத்துக்குள்ளே முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா சபைகள் வந்து மணி அடிப்பாங்க, டங் டங் டங்னு அடிப்பாங்க. எதுக்காக அடிப்பாங்கன்னா, ஜனங்க கேதர் ஆகிறதுக்கு. இந்த ஜனங்க எந்த மணிக்கு வருவாங்கன்னா 3வது மணிக்கு தான் உள்ளே வருவாங்க. முதல் மணி ரெடியாகுங்கன்னு அர்த்தம், 2வது மணி அடுத்து நாங்கள் தொடங்க போகிறோம், 3வது மணி தொடங்கிட்டோம். அந்த 3வது மணி வரும்போது எல்லாரும் சபைக்கு வருவாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி ஆவிக்குரிய சபைகளுடைய நிலைமை என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த துதி பகுதி, இந்த துதி பகுதியை வந்து ஆரம்பத்தில் ஒரு 5-10 நிமிஷம் யாராவது ஒருத்தர் எடுத்து அவர் அந்த துதி பகுதி நடத்துகிறவர் எப்படி இருப்பார் தெரியுமா, அவர் செத்த ஆழமாக உட்காந்துருப்பார். அவர் அந்த 10 நிமிஷம் அதை ஓட்டுறதுக்குள்ளே அவர் படுற பாடு இருக்கு பாருங்கள், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நாங்கள் பல இடங்களில் பார்க்குறோம். அப்போ இந்த துதிங்கிறது என்ன, கர்த்தர் இந்த ஜனங்களை துதிப்பதற்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு இருக்கு. கர்த்தரை மகிமைப்படுத்துதல், இந்த துதி பகுதி ஜீவன் உள்ளதாக இருக்குமானா, அந்த துதி பகுதியிலே பரலோகம் கீழே இருக்கிறோம். அந்த துதி பகுதியை கவனிக்கிறதுக்கு தூதர்கள் வந்துடுவாங்க. அந்த துதி பகுதியை அங்கீகரித்து தேவனுடைய பிரசன்ஸ் அங்கே இருக்கும். அந்த துதி பகுதியில் பார்த்துருக்கீங்களா, நிறைய சர்ச்சில் இங்கே ஒரு கூட்டம் அங்கே போயிட்டு இருக்கோம், அங்கே ஒரு கூட்டம் இங்கே போயிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் தான் 4 பேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த துதி பகுதி தான் அட்ஜஸ்ட் பண்ணுற நேரம் அவங்களுக்கு, மைக் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸ்பீக்கர் அட்ஜஸ்ட் பண்ணுறது. அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டு துதி இன்னும் நல்லா தூச்சிக்கிட்டாரு, நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுடுறோம்பா. அப்போ அந்த துதி கேளிக்குரியது, செத்த ஆராதனை அது. அதான் அப்போ தான் செத்த துதி. இன்றைக்கி நிறைய சமயங்களில் செத்து போய் கிடக்கு அந்த துதி பகுதி. 2வது அதை தாண்டி வாங்க, ஆராதனை பகுதி. ஆராதனையில் என்ன ஜீவன் இருக்குது சொல்லுங்கள். இன்றைக்கி 3 பாட்டு, அந்த 3 பாட்டை முன்னாலே செலக்ட் பண்ணிப்பாங்க. அந்த 3 பாட்டு தான் கேட்டால் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், இது ஒரு ஒழுங்குபாங்க. இந்த ஒழுங்கு எப்படி எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில. என்ன கேட்டால் இது ஒரு விதமான ஒழுங்கினம், ஒழுங்குன்னு சொல்கிற ஒழுங்கினம் இது. 3 பாட்டை முன்னாடியே ரெடி பண்ணிக்கிறோம், நம்ம பாடுறோம், எல்லாம் சரிந்தானே, அதெல்லாம் ஓகே தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் நாளைக்கு ஆராதனை நேரத்தில் ஆவியானவர் வேறு பாட்டு பாடணும்னா என்ன பண்ணுவோம், நிறைய பேர் பாடவே மாட்டாங்க. அவங்க அதை ஃப்ரேம் பண்ணிடுவாங்க, முந்தினாலே ஃப்ரேம் பண்ணியாச்சு ஆராதனையை. ஆராதனைங்கிறது அப்படிப்பட்டது இல்லைங்க, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறது தான் ஆராதனை. அந்த இடத்துல ஆவியானவர் பிரசன்ஸ் இருக்கணும், அங்கே ஆவியானவர் உணர்த்துவார். அந்த ஆராதனையில் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆராதனைங்கிறது என்ன தெரியுங்களா, ஒரு எஜமான்கிட்ட அல்ல ஒரு ராஜா கிட்ட நம்ம அவர்கிட்ட ஒரு பரிசு வாங்க போகிறோம், இல்லை அவர்கிட்ட ஒரு
நன்மையை பெறப்போறோம்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நீங்க நம்ம ஊர்ல எல்லாம் அந்த காலத்துல பாத்திருப்பீங்க, ராஜா கிட்ட வெகுமானம் வாங்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, முதலாவதாக நாட்டியம் ஆடுவாங்க வந்து. அந்த நாட்டியத்துல ராஜா என்ன ஆவாரு, மனம் மகிழ்ச்சி அடைவார். மன மகிழ்ச்சி அடைஞ்சு கடைசியா என்ன சொல்லுவார்னா, உனக்கு என்ன வேணும் கேள் அப்படிம்பார். அந்த மன மகிழ்ச்சி ஆக்கிறதுக்கு தான் அந்த நாட்டியம். ஒரு சிலர் வந்து பாடுவாங்க, அந்த ராஜாக்கு முன்னாடி நின்று நல்ல பாட்டு பாடி புகழ்ந்து பாடுவாங்க. பாடும் போது ராஜாவுடைய மனம் மகிழும். மனம் மகிழ்ந்த பிறகு ராஜா ஒரு வார்த்தையை சொல்லுவார், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள்னு. இதுதாங்க துதி பகுதி, ஆராதனை பகுதி. அந்த ஆராதனை பகுதியில் நீங்கள் தேவனை ஆராதிக்க 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 பரலோகத்தினுடைய ராஜா மனம் மகிழ்ந்து நம்மகிட்ட அடுத்து நம்முடைய சபையில் உனக்கு என்ன வேணும் கேள்னு சொல்கிற இடத்துக்கு நம்ம ராஜா வரணும். அந்த பிரசன்ஸ் சபைக்குள்ளே வரணும். அந்த பிரசன்ஸ் வரும்போது அடுத்து நம்ம ஏறெடுக்க போடுகிற ஜபத்துக்கு பரலோகத்திலிருந்து பதில் வரும், ஆம் நான் செய்தேன்னு வரும். காரணம் என்ன தெரியுமா, அதுக்கு முன்னாடி ராஜாவை நம்ம சந்தோஷப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆராதனை அப்படி இருக்குதா? கூக்குரல் அப்படியே ஓலமிடுற சவுண்டு, இன்னைக்கு விசில் சவுண்டு, ஆராதனை இல்லை. இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா சினிமாக்கார ஆடுற மாதிரி ஆட்டம். ஆராதனைனால உடனே என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆராதனையை பார்த்தேன் ரொம்ப அருவறுப்பாக இருந்துச்சு. ஆராதனை தொடங்க போது அந்த ஆராதனை வீரர் சொல்கிறாரு, சேரெல்லாம் எடுத்து ஓடம் போடுங்க, எல்லா சேரையும் எடுத்து ஓடம் போடுங்க, நாம் இப்போது குத்தாட்டம் ஆட போகிறோம். அதுவும் இங்கிலீஷில் கேட்குறாரு, ஹவு மெனி ஆஃப் யூ நோ அபவுட் த குத்தாட்டம் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டு நம்ம எல்லாம் குத்தாட்டம் போட போகிறோம், தடையாக இருக்கிற சேரெல்லாம் எடுத்து ஓரமாக போடுங்க, ஆண்களும் பெண்களும் மிக்ஸ் ஆகி நில்லுங்க, இங்கே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அருவறுப்பானவர்கள், அருவறுப்பானவர்கள். கர்த்தருடைய ஆராதனையை பிசாசின் ஆராதனையை மாற்றக்கூடியதான அருவறுப்பின் ஜென்மங்கள் இவங்க எல்லாம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆராதனை என்பது ராஜாவுடைய இருதயத்தை மனமகிழ்ச்சி ஆக்குறது. மனமகிழ்ச்சி அடைஞ்சு ராஜா அந்த சபைக்குள்ளே இறங்கி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும். எஸ்தரை பார்த்த உடனே ராஜா கேட்குறான், உனக்கு என்ன வேணும், தேசத்தில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். அந்த இடத்துக்கு நம்ம வரணும். அப்போ நம்ம பரலோகத்தின் ராஜா அப்படி நம்முடைய ஆராதனையில் அப்படி மகிமைப்படணும் பாருங்க. அதுக்கு பேர் தான் ஜீவனுள்ள ஆராதனை. அந்த ஆராதனை இருக்குதா, நம்முடைய ஆத்மாவையும் ஆவியும் ஊற்றி அந்த இடத்துல ஆராதனையில் வரணுங்க. அதுக்கு பேர் தான் புத்தியுள்ள ஆராதனைன்னு பைபிள் சொல்லுது. இன்றைக்கி அந்த புத்தியுள்ள ஆராதனை இருக்குதா? அதான் எப்பவும் சொல்லுவேன் நான், ரெண்டு விதமான ஆராதனைகள் இருக்குது. ஒன்று டிரான்ஸ்ஃபர்மேஷன் உள்ள ஆராதனை, இன்னொன்று என்டர்டெயின்மெண்ட்டான ஆராதனை. என்டர்டெயின்மெண்ட் வேணாம் சபைக்கு, வேணாம் என்டர்டெயின்மெண்ட் வேணாம். என்டர்டெயின்மெண்ட் சபைக்கு வெளியே இருக்குது, நிறைய இருக்குது என்டர்டெயின்மெண்ட். வெளியவே நீங்கள் அந்த என்டர்டெயின்மெண்ட்டே நடத்திக்கோங்கன்றேன். அதாவது அப்போ நாங்கள் வந்துட்டு இப்படி ஆராதனை நடத்துகிறவங்களாம் தப்பா, நான் யார் தப்பு யார் சரின்னு சொல்ல வரேன். சபைக்குள்ளே எது சரி சபைக்குள்ளே எது தப்பு அதுதான் கான்செப்ட். சபைக்கு வெளியே போய் நீ என்ன வேணால் அடிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, என்ன வேணால் செஞ்சுக்கோ, ஏன்னா அது என்டர்டெயின்மெண்ட். சபைக்குள்ளே வரும்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன். சபைக்குள்ளே இருக்கும்போது இப்படி தான் இருக்கணும், இதுதான் முறை, இப்படி தான் நடக்கணும், அதுதான் ஆராதனை. சபைக்குள்ள என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இடமே கிடையாது. களியாட்டத்துக்கு கேலி கூத்துக்கு சபை கிடையாது. சபை பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இடம். சபை பரிசுத்த ராஜா மகிமையாக இறங்குற இடம். நான் சபைங்கிறது நம்மளை சொல்கிறேன், நம்ம கூடி வருகிறது நம்ம மத்தியில் சொல்கிறேன், கட்டிடத்தில் சொல்லலை. நம்ம எங்கே கூடி வந்தாலும் சரி அந்த கூடுகை இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ஆராதனை மகிமையாக இருக்கணும், அப்படி ஜீவனோடு கூட இருக்கணும். ஆத்மாவை ஊற்றி ஜெபம் பண்ணணும். அந்த அதுக்கு மனம் மயங்கி ராஜா வரணும், வந்து கேட்கணும், உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு. ஒரு ஆராதனையில் ஒரு எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்பில் நடந்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாள் அதிகாலையில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது துதி பகுதி நடந்துக்கிட்டே இருக்கு, நான் துதிச்சுக்கிட்டே இருக்கிற ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆவியானவர் எனக்குள்ளே உணர்த்துறாரு, ஒரு சில பாடல்களை பாட சொல்கிறாரு. அந்த பாடல்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தேவனோடு கூட இருக்கிறதுனா ஐக்கியமான பாடல்கள். அந்த பாடலை பாட சொல்கிறாரு. அந்த பாடலை பாடிக்கிட்டே இருக்கும்போது சில புது பாடல்களையும் கொடுக்குறாரு, அதையும் அப்படி பாடிக்கிட்டே இருக்கிறோம். பாடிக்கிட்டே இருக்கும்போது ஆவியானவர் சொல்கிறாரு, இப்போ நல்லா உயர்த்தி துதி கத்துற அப்படின்னு. நல்லா உயர்த்தி துதிச்சிக்கிட்டே இருக்கிறேன். துதிக்கும் போது ஆவியானவர் சொல்கிறாரு, இப்பொழுது நீ ரொம்ப நாளாக இருந்த விண்ணப்பத்தை இப்போ வெய், தேவன் கொடுப்பதற்கு இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார் அப்படின்னு. நான் அந்த விண்ணப்பத்தை அப்போ நினைக்கவே இல்லை, நான் அதை மறந்துட்டேன். நான் அன்னைக்கு காலையில் ஆஸ் யூஷுவல் அந்த ப்ரேயரை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்கிறாரு, நீ ரொம்ப நாளாக வச்சுருக்கிற விண்ணப்பத்தை இப்போவே தேவன் உனக்கு அதை செய்வார். அந்த விண்ணப்பத்தை வச்சு ஆண்டவரேன்னு உயர்த்திக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு நிச்சயம் வருது, ஒரு உறுதிமொழி, ஒரு உறுதி வருது, தேவன் உனக்கு நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இதுதான் ஆராதனை. தேவனோடு கூட நீங்கள் மூவ் பண்ணும்போது அந்த ஜீவனுள்ள ஆராதனையாக இருக்குமானால் தேவன் அதன் நடுவில் நம் மதியில் வந்து திருவுளம் பற்றுவார். அதான் பாருங்கள் அந்த நேரத்தில் எல்லா இடத்துலையும் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னா ஏதாவது ஒரு கிரியை அங்கே இருக்கும்.
பரிசுத்தாவியானவர் திருவுளம் பற்றினார். அங்கே அந்த இடம் அசை உண்டாயிற்று, அந்த இடம் மகிமையினால் நிரம்பிற்று. அங்கே ஏதோ ஒரு கிரியை ஒன்று இருக்கும், அந்த கிரியை இருந்தால்தான் ஆவியானவர் இறங்கியிருக்கிறார்னு அர்த்தம். அப்போது ரெண்டாவது பகுதி அந்த இடத்துல ஆராதனை பகுதி. மூன்றாவது நாம் அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் பார்க்குறோம் செய்தியின் பகுதி. இந்த செய்தியின் பகுதியில் செய்தி ஜீவன் உள்ளதாக இருக்குதா? செய்தி என்றைக்காவது ஜீவனுள்ள செய்தி கொடுக்குறோமா? நம்ம பல இடங்களில் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு ஆராதனை செய்தி எப்படி ஆயிடுச்சுன்னா, செத்த செய்தி, செத்த செய்தி. ஜனங்களும் செத்த ஜனங்க மாதிரி உட்காந்து கேட்குறாங்க. கடமை முக்கால் மணி நேரம், இவங்களும் செய்தி முக்கால் மணி நேரம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி செய்தியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குனே சனிக்கிழமை, ஐயோ நீங்கள் நாளைக்கு செய்தி கொடுக்கணுமே, என்ன செய்யலாம் என்ன செய்யலாம், ப்ரிப்பரேஷன் இல்லவே இல்லைங்க. செய்தி எப்படி வரணும் தெரியுமா? நீங்களும் தேவனும் ஒரு ஐக்கியப்பட்டு உறவில் நடந்துகிட்டு இருக்கும்போது அவைகளுக்கு நடுவில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கிட்டே இருப்பார் பல விஷயங்கள். அதுதான் இங்கே செய்தியாக வரணும். டோன்ட் ப்ரிப்பேர் த மெசேஜ், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஒரு பரிசுத்தவான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, டோன்ட் ப்ரிப்பேர் த மெசேஜ், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்ன்னு. அதாவது செய்தியை ஆயத்தம் பண்ணாத, ஒன்று ஆயத்தம் பண்ணு, செய்தி தானாக ஆயத்தம் ஆகும்னாரு. அது உண்மை நான் சொல்லுவேன். செய்தி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சனிக்கிழமையில் போய் உட்காரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனோட உட்காந்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த சனிக்கிழமையில் போய் தேவ சமூகத்தோட உட்காரும் போது ஏற்கனவே பேசின வார்த்தைகள் எல்லாம் தொகுத்து ஆண்டவர் கொடுப்பாரு, அதை கொண்டு போய் பேசணும். சிலர்லாம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் அப்படியே நல்லா ஜாலியாக அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு சனிக்கிழமையில் போய் உட்காருது. ஆண்டவரே எனக்கு எதாவது வார்த்தையை கொடுங்கப்பா, வார்த்தையை கொடுங்கப்பான்னு. ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு, சில நேரத்தில் வராது. உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு கமெண்ட்ரி புக்ஸை எடுத்து, இல்லை வேறு யாருடைய பிரசங்கத்தை எடுத்து, அதை இவங்க தட்டி முலாம் பூசி, இவங்களுடைய காரம் கரம் மசாலாலாம் போட்டு, ஏற்ற இறக்கத்தை போட்டு, ரெண்டு பாட்டை போட்டு, நடுவில் போட்டு, அப்படி போட்டு ஒரு பேக்கேஜாக கொண்டாந்து காம்போ சர்வீஸ் மாதிரி கொடுப்பாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், பார்க்கறதுக்கு நமக்கு பீஸாலாம் பார்க்கறதுக்கு மேலே தூவி கீவி எல்லாம் கொட்டுக்கிற. ஆனால் அதை எந்த அளவுக்கு ஜனங்களுடைய பசியை ஆத்துச்சுங்கிறது தான் முக்கியம் பாருங்க. வந்திருக்கிறவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, ஏதோ வந்துட்டு ஒரு பீஸ் பீஸா சாப்பிட்டு போகிறதுக்கு வரல, அவன் ஃபுல் மீல் சாப்பிட வந்திருக்கிறான். அவன் ஆத்துமா திருப்தி அடையணும். அந்த இடத்துல புல்லுள்ள இடங்களில் மேயப்படணும். அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையணும். அதை வச்சு தான் அவன் அடுத்த அவன் வாழ்நாள் எல்லாம் ஒரு வாரம். அந்த வசனம் நான் சொல்லுவேன், உங்களுடைய வார்த்தை கர்த்தர் கொடுக்குற வார்த்தையாக இருக்குமானால் சில செய்திகளெல்லாம் நீங்கள் சாகிற வரைக்கும் மறக்காது. அது அப்படியே இருதயத்தில் பதிஞ்சிரும். அதை நீங்கள் எழுதி கூட வைக்க வேண்டிய இதில், ஆனால் அது அப்படியே பாயிண்ட் பாயிண்ட்டாக இருக்கும். எனக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் கொடுத்த செய்தி இன்னும் அப்படியே மனசில் இருக்குது. அந்த காலத்தில் டைரியில் எழுதியிருக்கிறேன், ஆனால் இன்றைக்கும் டைரி நான் பார்க்குறதில்ல. ஆனால் அந்த பரிசுத்தவான்கள் கொடுத்த செய்தி இன்னும் என் மனசில் அப்படியே இருக்கும். நான் அந்த பரிசுத்தவான்களை பார்க்கும்போது சொல்லுவேன், ஐயா நீங்கள் அன்றைக்கி கொடுத்த செய்தியில் இந்த மெசேஜ் கொடுத்தீங்க, இத்தனை பாயிண்ட் கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களே மறந்துருப்பாங்க. அதுதான் கர்த்தரிடத்துலேருந்து வந்த செய்தி. அப்படி பவுல்கிட்டேருந்து வந்தது எல்லாமே கர்த்தரிடத்துலேருந்து வந்ததுனால தான் அவர் எழுதினதெல்லாம் பைபிளாக மாறிடுச்சு. பவுல் கொடுத்தது எல்லாமே கர்த்தரிடத்துலேருந்து வந்தது, அதனால் அது பைபிள் ஆயிடுச்சு. நம்ம கொடுக்கறதுல ஒன்றாவது கர்த்தரிடத்துலேருந்து வந்தால் அது ஒரு காலத்தில் நிலை நிற்கும். அதை அடுத்த தலைமுறையிலையும் பேசுவாங்க. போன தலைமுறையில் ஒரு ஊழியக்கார் இருந்தார், அவர் ரொம்ப அருமையாக பாருங்கள். ஸ்பர்ஜனை பற்றி இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த 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 ஸ்பர்ஜன் பிரசங்கங்கள் இன்றைக்கும் பேசப்படுது. டிஎல் மூடி பிரசங்கங்கள் இன்றைக்கும் பேசப்படுது. நம்ம தமிழ்நாட்டில் கூட அப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் பேசப்படுது. இன்றைக்கி சிலரோட பிரசங்கள்லாம் இன்றைக்கி நாங்கள் ஆன்லைனில் பார்க்குறோம். அப்பா சொந்த கதை, சோகக்கதை, வந்த கதை, போன கதை, அப்படி அவங்களுடைய தேவைகள். இதை இதுக்காக பிரசங்க பீடம், இதுக்கு ஆண்டவர் பிரசங்க பீடத்தை கொடுத்து வச்சுருக்கிறாரு. பிரசங்க பீடத்தில் 5 நிமிஷம் கிடச்சா கூட ஒரு ஆத்மாவை மீட்கிற மாதிரி பேசணும். 10 நிமிஷம் கிடச்சா கூட ஒரு ஆத்மாவை மீட்கிறபடி பேசணும். நம்முடைய தேவைகளை பரலோகம் பார்த்துக்கொள்ளுங்க. நம்முடைய வேலை என்ன தெரியுமா? எனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மாக்களை பார்த்துக்கொள்வது. என்றைக்கு நான் அதை விட்டுட்டு என்னுடைய ஆராதனையில் என்னுடைய செய்தியில் என்ன ஃபோக்கஸ் பண்ணி, அல்லது என் தேவைகளை ஃபோக்கஸ் பண்ணி, அல்லது என்னுடைய எதிர்காலத்தை ஃபோக்கஸ் பண்ணி நான் பேசுகிறேனோ, நீ ஒரு செத்த பிரசங்கியார். நான் சொல்கிறேன், செத்த பிரசங்கியார். அப்படி பிரசங்கம் பண்ணுறவங்களாம் செத்த பிரசங்கியார். ஏன்னா இது வந்து நான் வசனத்திலேருந்து தான் சொல்கிறேன். பவுல் தெளிவாக சொல்கிறார், இம்மைக்குரியதை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் செத்த கிரியை உடையவர், செத்த இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள். அதான் உண்மை. தயவுசெய்து நம்முடைய பிரசங்கங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் தெரியுங்களா? ஜீவனுள்ள பிரசங்கமாக இருக்கணும். கடைசியாக காணிக்கை. காணிக்கை எப்படி இருக்குது? இன்றைக்கி சபைகள் எடுக்கப்படுகிற காணிக்கை ஜீவனுள்ள காணிக்கையாக இருக்குதா, செத்த காணிக்கையாக இருக்குதா? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போமே. காயினுடைய காணிக்கைக்கும் ஆபேலுடைய காணிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? காயினுடைய காணிக்கையில் ஜீவன் இல்லை, ஆபேலுடைய காணிக்கையில் ஜீவன் இருந்தது. நான் இப்படி சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அப்படின்னா ஆபேல் வந்து ஆட்டுக்குட்டி கொடுத்தாரு, மந்தையின் தலையீட்டில் ஒன்று கொடுத்தாரு, அப்போது அது ஜீவனோடு இருந்தது. காயின் கொடுத்ததில் மந்தையின் சாரி நிலத்தின் பயிர் வகைகளில்
சிலவற்றை தெரிந்து கொண்டார். அதில் ஜீவன் இல்லை, அது வந்து ஒரு அடையாளம், அது வந்து ஒரு நிழல். நிஜம் என்னன்னா காயினுடைய பலியில ஜீவன் இல்லை, ஆபேலுடைய பலியில் ஜீவன் இருந்தது. அதாவது அந்த தலையீட்டில் ஜீவன் இருந்தது, இவன் ஜீவனோடு கூட பலி செலுத்தினான் இவன். அப்பனா இப்ப நாங்கள் கொடுக்குற பணத்துல ஜீவன் இல்லையே, அது அல்ல, அதான் சொன்னேன், அது வந்து ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்துக்கான நிழலாட்டம். ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா நீ கொடுக்கக்கூடிய எதா இருந்தாலும், கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய எதா இருந்தாலும் அதில் ஜீவன் இருக்கணும். எந்த ஜீவன் இருக்கணும்? நம்முடைய ஜீவன் அதில் இருக்கணும். ஒரு அம்மா கொண்டாந்து காணிக்கப்பட்டியில பணத்தை போடுறாங்க. பணத்தை போடும்போது இயேசுநாதர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவள் தனக்கு உண்டானவையில் ஒன்று கொண்டு போட்டா, தன் ஜீவனுக்குரியதில் கொண்டு வந்து போட்டா. அப்போ அந்த அம்மா அங்கே போட்டது காணிக்கையில் தன் ஜீவனை. அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க அந்த அம்மா? எனக்கு இருக்கிறது, என்கிட்ட மிச்சம் இருக்கிறது ஜீவன் மட்டும்தான். அந்த ஜீவனை யாருக்கு கொடுப்பேன்? என் தேவனுக்கு கொடுப்பேன். அதுதான் ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுத்தார்னு அவரை பற்றி இருக்கு. அந்த அளவுக்கு தான் நம்முடைய காணிக்கையும் இருக்கணும். நம்ம காணிக்கையை செலுத்துகிறோமா? அந்த அளவுக்கு நம்முடைய ஆத்மாவோடு இணைஞ்சு காணிக்கை வருதா? சந்தோஷத்தோட என் ஜீவனில் ஆண்டவர் என் ஜீவனை கொடுத்ததில் ஒரு பகுதியை நான் கொடுக்குறேன் அப்படி 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 காணிக்கை கொடுக்குறோம். நாம் காணிக்கை கொடுக்கும் போதே ஒரு ஒரு சங்கடத்தோட, ஒரு கஷ்டத்தோட, ஐயோ கொடுக்கணுமே. நான் சொல்கிறேன், காணிக்கை கொடுக்கும்போது, ஆண்டவர் கொடுக்கும்போது உங்களுடைய இருதயத்தையும் சேர்த்து கொடுங்க அதில். அதனால தான் ஆண்டவர் வந்து திருப்பி திருப்பி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பார். உற்சாகமாக கொடுக்கணும், மனமு வந்து கொடுக்கணும், வசனமாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஆண்டவர் வந்து இல்லாமையில் உங்ககிட்ட கை நீட்டல. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க கேட்குறாங்கல்ல, இல்லாமையில் கேட்குறாங்க அவங்க, எங்களுக்கு வேணும். சிலர் வச்சுக்கிட்டே கேட்குறாங்க, அவங்கள விட்டுருவோம். பெரும்பான்மையாக ஆண்டவர் வந்து கேட்கறது இல்லாமையில் கேட்கல. எங்கிட்ட எல்லாமே எதுவுமே இல்லை, பரலோகத்தில் இந்த மாதம் பட்ஜெட்டில் துண்டு விழுந்துருச்சு, விசுவாசிகள் நீங்கள்லாம் சேர்ந்து கொடுத்தீங்கன்னா தான் தூதர்களுக்கு நான் இந்த மாதம் சம்பளம் கொடுக்க முடியும்னு ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் எதுக்கு கேட்குறாரு தெரியுமா? நான் உனக்கு இவ்வளோத்தையும் கொடுத்துருக்குறேனே, நீ எனக்கு திருப்பி எல்லாம் தர வேண்டாம், நீ எனக்கு திருப்பி தரதுல உண்மையா இருக்கிறியா, சந்தோஷமா கொடுக்குறியா, என்னை நேசிக்கிறியா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை ஒரு அடையாளமா வச்சிருக்கிறேங்கிறார். அதுதான் அதை வச்சு கர்த்தர் என்ன பண்ண போறாரு? அதை கர்த்தர் யூஸ் பண்ண போறது இல்லை, அதை ஆண்டவர் திருப்பி லேவியர்களுக்கு தான் கொடுக்குறாரு, விதவைகளுக்கு கொடுக்குறாரு, ஏழைகளுக்கு கொடுக்க சொல்றாரு. அவருக்கு ஒரு பைசா அதில் எடுக்கலீங்க. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? உன் இருதயம் எப்படி என் இடத்துல இருக்குது, என்ன சந்தோஷமா எனக்கு கொடுக்குறியான்னு கொடுக்க வரீங்களா? அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கறது. இன்னைக்கு காணிக்கையில ஜீவன் இருக்குதா? நம்ம காணிக்கையில் ஜீவன் இருக்குதா? இல்லை. காணிக்க செத்த காணிக்க. நீங்கள் அப்படியே வந்து போடும் போது சிலர்லாம் அப்படியே பர்ஸில் எது பழைய நோட்டாக இருக்குன்னு பார்த்து தேடி போடுவாங்க. பர்ஸில் இருக்கிறதுல பழைய நோட்டு 1000 ரூபா 500 ரூபா ஒன்று செல்லாது போன காலம் ஒன்று வந்துச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போ வந்தபோது எல்லாரும் வேக வேகமாக கொண்டு போய் இந்த 1000 ரூபாய் 500 ரூபாயை பேங்க்கில் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க, ஏடிஎம்மில் கொண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, ரிவர்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த காலம் முடிஞ்சு போச்சு, இந்த 500 ரூபாய் என்ன பண்ணுறதுன்னு தெரில, கொண்டு காணிக்கை பெட்டியில் போட்டாங்க. பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. இவங்களெல்லாம் பரலோகம் பார்ப்போம்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களான்னு தெரில. நம்ம ஒன்று போடுறோமே அதை பரலோகம் பார்க்குமே அப்படிங்கிற உணர்வு இல்லாதவங்க இவங்க. நோட்டு செல்லுபடி ஆகலைன்னு தெரிஞ்சு போச்சு, அந்த காலம் பேன் பண்ண காலம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே 500 ரூபாய் செல்லுபடி ஆகாதுன்னு அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில் போடுறாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் என்ன நினைக்கிறோம்னா, ரொம்ப ஞானமாக நம்ம நடக்கிறோம் பண விஷயத்தில், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறோம் அப்படின்னு. பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா வீணான செலவுகள் பண்ணக்கூடாது, அதெல்லாம் கரெக்ட், ஆனால் கன்னிங்காக இருக்கக்கூடாது. நான் எப்பவும் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான், அதாவது ஊழியத்தில் டேலண்ட்டை தான் யூஸ் பண்ணணும், டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஊழியத்தில் டேலண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கிட்டு டாக்டிக்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. என்னுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இத்தனை வருஷத்தில் நான் பார்த்ததில் டாக்டிஸாக ஊழியம் பண்ணி ரொம்ப தந்திரமாக முன்னேறிடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம்னு நினச்சவங்க வாழ்க்கையில் உயரவே இல்லை. அவங்க நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்கிறேன். அவங்க அவங்க ஒரு வேளை கொஞ்சம் அப்படி நூதனமாக ஜனங்களை ஏமாற்றி அப்படி பணங்கன்னா வாங்கியிருக்கலாம், அவங்க அவங்க ஊழியெல்லாம் மங்கி போச்சு, அவங்க ஊழியம் காணாமல் போச்சு. கத்துற அவங்களோட இல்லை, நிறைய பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஜனங்கிட்ட ஆஃபரிங்க அப்படி வாங்கினாங்க, வாங்கி அவங்களுடைய ஊழியங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்க ஊழியங்கள் செத்த ஊழியங்களாக மாறி போச்சு. இன்றைக்கி அந்த ஊழியங்களில் பணம் இருக்குது, கட்டடங்கள் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, கர்த்தர் கூட இல்லை, கர்த்தர் கூட இல்லை. அதாவது அது எப்படி எங்கள் கூட கர்த்தர் இல்லை நீங்கள் சொல்லலாம், நான் சொல்லலை. வெளியரங்கமாக பார்த்தாலே தெரியும் ஒருத்தரோட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்னு, யாரும் சொல்ல வேண்டாம். இதெல்லாம் பார்த்தாலே தெரியும், இவரோட கர்த்தர் இருக்கிறார், இவரோட கர்த்தர் இல்லை. இதை வந்து தேவனே கொடுக்குற சாட்சி அது. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு ஜனங்கள் சொல்லுவாங்க, அந்த அது சொல்கிறாங்களா ஆண்டவர்? கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர், அதுக்கு தான் சொல்கிறேன்,
ஊழியத்தில் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணாதீங்க, டேலண்ட்டை யூஸ் பண்ணுங்க. கர்த்தருக்குன்னு டேலண்ட்டை யூஸ் பண்ணுங்க, அதுவும் கர்த்தர் சித்தப்படி யூஸ் பண்ணுங்க, அதான் நல்லது. நம்முடைய ஆராதனைகள் எப்பொழுதுமா எல்லா ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உயிர் உள்ளதாக இருக்கணும். அது துதி பகுதியாக இருக்கட்டும், அல்லது ஆராதனை பகுதியாக இருக்கட்டும், அல்லது வந்து செய்தி பகுதியாக இருக்கட்டும், அல்லது கடைசியாக காணிக்க பகுதியாக இருக்கட்டும். நான் சொல்கிறேன், அந்த கடைசியாக ஒரு ஜனங்களை பார்த்து நம்ம வாழ்த்து சொல்லி அனுப்புகிறோம் இல்லைங்களா, ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம்ல, அது கூட ஜீவனோடு இருக்கணுங்க. ஜனங்களை பார்த்து மனம் உவர்ந்து இருதயத்தின் ஆழத்துலேருந்து ஆசீர்வதிச்சு அனுப்பணும். ஏன் தெரியுமா, அந்த தேவனுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆடுகள், அவங்கள உண்மையாக ஆசீர்வதிச்சு அனுப்பணும். அந்த ஆசீர்வாதம் வெளியே போகும்போது அவங்க தலைமையில் தங்கும். நாம் அதை எதுக்கு வச்சுருக்கிறோன்னா, செய்தி முடிய போது, ஆராதனை முடிய போதுங்கிறதுக்கு அது ஒரு கோடு வேடு மாதிரி. முந்திலாம் நாங்கள் சினிமா பார்க்கும்போது கடைசியாக பெல் அடிப்பாங்க, இருன்னு அடிப்பாங்க சினிமா தேட்டரில், அடித்தானா படம் முடிய போதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த கடைசி காலத்தில் நான் ஆத்துமாவே அப்படின்னா அத்தனை பேர் ரிலாக்ஸ் ஆகிறான், ஏன்னா முடிய போகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைங்க, அந்த கடைசி பெனடிக்ஷன் கூட ஜீவனோடு கூட இருக்கணும் தேவ சமூகத்தில். இப்படி ஒரு ஜீவனோட ஃபுல் பேக்காக ஒரு ஆராதனை இருக்குன்னு வச்சுங்களேன், உங்கள் ஆராதனைக்கு ஜனங்கள் தேடி ஓடி வருவார். ஏன், இந்த இடத்துல ஜீவன் இருக்கு, மற்ற இடத்துல ஜீவன் இல்லை, ஜீவன் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கும், வெளிச்சம் இருக்கிறதுக்கு ஜனங்கள் வருவார்கள். மீண்டும் இன்னொரு செய்தியின் வழியாக கர்த்தருக்கு சித்தமானால் நாம் சந்திக்கலாம். மீண்டும் முடிவுக்கு முன், ஒவ்வொரு முறையும் இந்த முடிவுக்கு முன்ல கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களை பற்றி வேதத்தில் உள்ளதான காரியங்களோடு கூட ஒப்பிட்டு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முறை என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் அதனுடைய தலைவர் எலான் மாஸ்க், ஏற்கனவே இவரை பற்றி சில விஷயங்கள் நாம் நம்முடைய ஒளிப்பிழைகளில் பேசியிருக்கிறோம். இந்த எலான் மாஸ்க் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த தொழிலதிபர், ஒரு நல்ல விஷன் உள்ளவர். நல்ல விஷன்னா பெரிய விஷன், நம்ம சாதாரணமாக காண்ற கனவுக்கும் இவர் காண்ற கனவுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ். எப்படின்னு கேட்டால், இவருடைய கனவே என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் போய் சாப்பிட்றது. நமக்கு ஒரு கனவு இருக்கும், அமெரிக்காவில் போய் ஒரு நாள் சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம், இது நம்ம கனவு. அவர் கனவு என்னென்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் கிரகத்தில் போய் சாப்பிடணும், அது அவருடைய கனவு. அந்த மாதிரி அவருடைய கனவுகள் எல்லாம் இப்படி வித்தியாசமானது, அதை ஒவ்வொன்றாக நடப்பித்து கொண்டே வருகிறார். எதுக்கு இதை உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கனவுகளில் ஒன்று என்னன்னு கேட்டால், 12,000 சேட்டிலைட்டை வானத்தில் விடணும். இந்த 12,000 சேட்டிலைட்டும் ஃப்ரீ சேட்டிலைட்ஸ். அந்த 12,000 சேட்டிலைட் வழியாக உலகம் முழுக்க அத்தனை பேருக்கும் ஃப்ரீ வைஃபை கொடுக்கணும். இந்த ஃப்ரீ வைஃபை மொத்த பேரும் கனெக்ட் பண்ணப்பட்டு உலகம் முழுக்க ஒரு வைஃபைக்குள்ளே கொண்டு வரணும், அதான் அவருடைய ஆசை. இது எங்கே போகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா ஃப்ரீ அப்படின்னு ஒன்று ஒரே சந்தோஷமாயிரும். ஃப்ரீன்னு சொன்ன உடனே நம்ம ஆட்களுக்கு சந்தோஷத்துக்கு உச்சத்துக்கு அளவே இல்லை பாருங்களேன். ஃப்ரீ வைஃபை அப்படின்னா, இப்போவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல ஏர்போர்ட் வந்து ஃப்ரீ வைஃபை தான் இருக்குது. பல ஏர்போர்ட்ஸ் போயிட்டிங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ஸ் போயிட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. பல கவர்மெண்ட் ஆஃபீஸில் வைஃபை ஃப்ரீயாக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரீ வைஃபை நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். எப்போவுமே நான் ஒரு காரியத்தை நான் உணர்ந்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, உலகத்தில் ஃப்ரீங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது, அதுக்கு ஒரு விலை இருக்கும். உலகத்தில் எதுவுமே ஃப்ரீ கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு விலை இருக்கும், அந்த விலையை யாராவது கொடுக்க வேண்டி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலகத்தில் ஃப்ரீனா ஒன்றே ஒன்று தாங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு, அது இலவசமாக நமக்கு தந்தார், அதுக்கும் அவர் விலை கிரயத்தை செலுத்திட்டார். மற்றபடி உலகத்தில் எதுவுமே ஃப்ரீ கிடையாது. அப்போ இந்த ஸ்பேஸ் எக்ஸ்காரங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ வைஃபை அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும், அத்தனை பேரும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவாங்க. இப்போ எல்லா நாட்டிலையும் அதுக்கான ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணுவார், அந்தந்த கம்பெனிக்காரங்க அந்த இடத்துல அந்த ஃப்ரீ வைஃபையை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனிகள் இப்போ 185 நாடுகள் இருக்குது, 185 நாடுகள்லேயும் 185 கம்பெனிகள், இந்த 185 கம்பெனியும் ஸ்பேஸ் எக்ஸ்குள்ளே கனெக்ட் ஆகும். இவங்க அத்தனை பேர் மூலமாக உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரு கண்ட்ரோல் கீழே கொண்டு வரப்படுவார்கள். அப்போது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கண்காணிக்கப்படுவோம், அதாவது ஒரு குடையின் கீழ், பூமியில் எந்த மூளைக்கும் நீங்கள் போகாத படிக்கும். இதுக்கு தலைமை பீடமாக எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வானத்தில் அந்த ISS இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இப்போ அதுக்கு தான் ரெண்டு பேர் அவர் அனுப்பியிருக்கிறார் பேசிக். ஸோ இதுக்கப்புறம் வாடகை, அதாவது ரெண்டல் மூலமாக எல்லா சேட்டலைட்ஸும் கனெக்ட் பண்ணப்படும். அதற்கு பிறகு பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் கண்காணிக்கப்படுவார்கள். இந்த கண்காணிப்பு வளையத்தை ஏற்படுத்துகிற வேலையைத்தான் இப்பொழுது எலான் மாஸ்க் செஞ்சுருக்கிறாரு. எலான் மாஸ்குடைய திட்டங்களில் ஒன்று தான் இது, அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு போகிறது. அங்கே அவர் வாசம் பண்ணிக்கிட்டு பூமியை அங்கேருந்து ஆளுகை செய்யணும், அது அவருடைய பிளான். அங்கேருந்துக்கிட்டு பூமியை ஆளுகை செய்யணும், அவர் செவ்வாய் கிரகத்தில் இருக்கணும். அவரார் சொல்கிறார், செவ்வாய் கிரகத்தில் போய் நான் வாழாமல் உறங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கோட்டை கொடுத்துருப்பார். அந்த அளவுக்கு எலான் மாஸ்குடைய காரியங்கள் இருக்குது. இப்போ இது எங்கே போய் முடிய போகுது, நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், உலகத்தை ஒரு மனுஷன் ஆளுகை செய்ய போகிறான். உடனே கேட்கலாம், அது எலான் மாஸ்கா, எலான் மாஸ்கா இல்லை, இந்த டெக்னாலஜி எல்லாம் ஒரு மனுஷன் கையில் ஒப்படைக்கப்படும். அந்த மனுஷனுக்காக இவர்கள் எல்லாரும் வேலை செய்கிறார்கள்.
இயேசு கிறிஸ்துவுக்காக யோவான் ஸ்நானகன் வந்து வேலை செய்தது போல வழியை ஆயத்தம் பண்ணினது போல இவர்கள் எல்லாருமே அவனுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க எல்லாம் அந்த வேலைகளை மொத்தமாக செஞ்சு இந்த 52,000 வருஷமா அப்படி தான் தந்தி கிறிஸ்துக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து இப்போ அவங்க கையில் ஒப்படைக்க போகிறாங்க. இப்போ அதில் கடைசி ஸ்டேஜில் இந்த எலான் மாஸ்க் வந்திருக்கிறார். இப்போ எல்லாரும் வந்து சேர்ந்து மொட்டு மொத்தமாக ஒரு பக்கம் பில்கேட்ஸு ஒரு பக்கம் இவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக என்ன செய்ய போகிறாங்க, ஒப்படைக்க போகிறாங்க. அப்படி ஒப்படைக்கும் போது உலகம் முழுவதும் ஒன் வேர்ல்ட் கிங்டம் ஃபார்ம் ஆக போகிறது. அதில் நம்மை ஒரு சர்வாதிகாரி ஆட்சி முழுவதுமாக ஆளுகை செய்யும் உலகம் முழுவதும். அதுக்கான ஒரு கடைசி மணி தான் இந்த எலான் மாஸ்குடைய இந்த மிக முக்கியமான டாஸ்க் நடைபெற தொடங்கி இருக்கிறது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உபதேய புஸ்தகத்தை ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு, நீ நட்சத்திரங்களுக்கு நடுவே கூடு கட்டினாலும் உன்னை அங்கே இருந்து விழ பண்ணுவேன். ரொம்ப சீக்கிரத்தில் இந்த சேட்டிலைட்ஸ் எல்லாம் செயலிழக்கும். ரொம்ப சீக்கிரத்தில் இந்த ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கீழே விழும். வானமும் அதன் நிறைவும் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அதில் யாரும் வாலாட்ட முடியாது. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். மீண்டும் முடிவுக்கு முன் வழியாக உங்களை சந்திக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமாக. Thank you.